அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்க இருக்கும் நபர் அச்சலக்ன பத்ததியை உருவாக்கிய திரு பொதுவுடை மூர்த்தி அவர்கள். அவருடன் ஒரு இனிய சந்திப்பு. எப்போது கிடைக்கும், எப்பொழுது கிடைக்கும்? கேள்வி வித்தியாசமான கேள்வியா இருக்கு. கடைசி வரைக்கும் யாருக்கும் கிடைக்க போறல. ஏன் அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்தை பத்தி என்ன, நான் இன்னைக்கு பேசாம வீட்டுல பேசாம என் வேலையை பார்த்துட்டு படுத்துங்கிருக்கலாம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்த நான் ஆசைப்படுறேன். இது முடிஞ்சுச்சுன்னா இன்னொரு விஷயம், ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறேன், அடுத்த ஒன்று ஆரம்பிக்கிறேன், அடுத்த ஒன்று ஆரம்பிக்கிறேன், இப்படி நிறைய விஷயங்கள் ஆசைப்படும் போது அந்த நிம்மதிங்கிற எங்கே தேட போகிறோம்? நிம்மதினா என்னென்ன தெரியல நமக்கு. நின் மதி, என்னுடைய மதி, என்னுடைய மதினா என்னுடைய மனம், என்னுடைய மனம் வந்து எப்படி வந்து அமைதியாக இருக்க போகுது? எங்கேயாச்சும் அமைதியாக இருக்குமா என்ன? காலையில் சமைக்கணும், மத்தியானம் சமைக்கணும், சாயங்காலம் சமைக்கணும், காலைல என்ன கூட்டு, மத்தியானம் என்ன கூட்டு, மத்தியான நைட் என்ன சாப்பாடு, அங்கே போகணும், இங்கே போகணும், என்ன ட்ரெஸ் போகணும், இப்படி இப்படி ஒரு நாளைக்கு மனிதனோடய எண்ணங்கள் ஏன் தான் இப்படி ஓடிக்கிட்டு, இப்படி இப்படி காலையிலேயும் சாயங்காலம் வரையும் இப்படியே மனம் வந்து மூளையும் வந்து மூளையும் அந்த மனசு அந்த இதயமும் படப்படப்படப்படப்படப்படப்படன்னு இருந்துகிட்டு இருந்துச்சுன்னா எப்படிங்க நிம்மதி இருக்கும்? அது எங்கேயிருந்து கிடைக்கும்? இருக்கிறத அது வந்து சொல்லுவாங்க, சார் நான் திட்டமிடுறேன். சரி, திட்டமிடுங்க. அதுக்காக நாலு நாளைக்கு முன்னாடி, நாலு நாளைக்கு பிறகு உள்ள விஷயத்தையும் இப்போ அதை ஒரே ஃபோக்கஸ் பண்ணி ஒரு விஷயத்தை நாலு நாளைக்கு முன்னாடி, நாளை மறுநாள் வந்து கத்திரியை கூட்டு வைக்கணும் மத்தியானத்துக்கு, ஏன் போய் முடிவு பண்ணுறீங்க? கத்திரியை கூட்டம் அன்றைக்கி காலையில் ஆரம்பித்தாலும் மத்தியானத்துக்கு வச்சிடலாமே. அந்த மாதிரி உங்களுடைய நிகழ்வுகளை எது வேணும், எது வேண்டாம், எது நல்லது, எது கெட்டது, கொஞ்சோண்டு உங்களுடைய மதி, உங்களுடைய எங்கேருந்து இருக்குது அப்படின்னா, என்னுடைய ஆசைகள்லேருந்து இருக்கக்கூடிய, என்னுடைய மனங்கள் முடிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களை வந்து தேவையான ஒரு விஷயங்களை மட்டும் முடிவு பண்ணுங்கள். தேவையான காலத்திற்கு தேவையான அளவு மட்டும் யோசிங்க, கண்டிப்பாக உங்கள் நிம்மதி கிடைக்கும். இல்லை நிம்மதி வந்து எப்பயுமே நிம்மதி, என்னுடைய மதி எப்பயுமே வந்து புத்தி வந்து ஆசைப்பட்டுச்சு அப்படின்னா, கண்டிப்பாக அந்த கடைசி வரையும் என்னென்னா நிம்மதிங்கிறது கடைசி வரையும் வந்து கேள்விக்குறியாக தான் இருக்கும். அது என்னென்னே தெரியாது. நிம்மதின்னு கேட்டு பாருங்கள் எங்காச்சும் இந்த காலத்தில், எனக்கு தெரிஞ்சு கிடையாது. என்னமோ பரபரப்பான ஒரு எந்திரமான உலகத்தெலாம் போயிட்டுருக்குறோம். நீங்கள் ஏன் மூர்த்தி இப்படியே படுத்துருக்கீங்க, நீங்கள் ஏன் மூர்த்தி இப்படியே இருக்கிறீங்க, எல்லோரும் என்கிட்ட கேட்பாங்க. ஒரு நான் போன ஜென்மத்தில் வந்து நிறைய விஷயத்தை விட்டுட்டு போயிட்டோம். நீங்கள் மூர்த்தியை நிறைய விஷயத்தை விட்டுட்டு போயிட்டீங்க. இந்த வருஷத்தில் வந்து நீங்கள் ஜோதிடத்தில் வந்து நிறைய விஷயத்தை வந்து பார்த்துருக்கீங்க, செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, நான் போன ஜென்மத்திலே விட்டுட்டு போயிருக்கேன், நான் யாருன்னு தெரியாது. இந்த ஜென்மத்தில் நான் விட்டுட்டு போகிறேன், அடுத்த ஜென்மத்தில் வந்து நான் யாருன்னு புதர்மூர்த்தினா யாருன்னு தெரிய போகிறதா தெரிய போகிறல. இல்லை பேர் புகழ் இருக்குது, எனக்கு 1000 கோடி ரூபா சொத்து இருக்குது, எனக்கு என்ன வேணாலும் இருக்குது. எல்லாத்தையும் நம்ம இந்த எல்லாத்தையும் நம்ம வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து விட்டுட்டு தான் போகணும். நம்ம இருக்கும்போதும் சந்தோஷமாக போகிறல, போகும்போதும் சந்தோஷமாக நம்ம வந்து எடுத்துகிட்டு போக போகிறதில்ல. எதுவுமே இல்லாத உலகத்தில் மூணு வேளை உணவு இல்லை, என்ன உணவு இருக்கோ அது தான், என்ன மக்களோட சேர்ந்து நண்பரோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு பரி அன்போடு செலுத்தக்கூடிய நிறைய எண்ணங்கள் தான் இங்கே சந்தோஷமாக வாழ்க்கை வாழும். வேறு ஒன்றுமே நீங்கள் அள்ளிட்டு போக முடியாது, எடுத்துகிட்டு போக முடியாது. அப்படி இருக்க உலகத்தில் ஏதோ ஒரு சில விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு அர்த்தமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில விஷயங்கள் நம்ம வச்சு அது மட்டும்தான் வாழ்க்கைன்னு நம்ம நினச்சி வாழ்ந்தோம்னு வச்சுங்களேன், கடைசி வரையும் நம்ம வாழ்க்கை நிம்மதி தேடிக்கிட்டே தான் இருக்கணும்.